ವೆಂಕಟನಾಥಾಯ ಕವಿತಾಕಿಕೃತೇ ಪರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯಾಣೇ ಸಂಧತ್ತಾಂ ಸದಾರ್ಜಿ ಅಸುಗ್ರಂಥ. ஸோ ஸ்லோகத்தில் திடீர்னு அப்படின்றதுக்கு அர்த்தம் காட்சி பண்ண திடீர்னு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி அவன் என்ன சொல்ற அப்படிங்கிறது என்ன சொல்ற அப்படின்றதுக்கு சமாதானம் காட்சி. இது மாதிரி தப்பு திடீர்னு அது வேதாத்திர இச்சை இல்லை. நிறைய அவரை ஹேதுக்கள்லாம் படித்தார். இப்ப என்ன திருப்பி அவன் ரஷ்ய வைக்கிறார். நேற்று வந்து சொன்னது இந்த வெளிதான்றதே அன்னூரின் ஆசிரியர் தோஷம் வரும். முதல்ல இச்சை இருந்துதானே பிரவர்த்திக்கிறான். முதல்ல இச்சை வந்தது, ஆசை வந்தது. ஞானம் வந்தது பிரம்ம ஜானம் கர்ம ஜானம், இந்த ரெண்டுத்துக்கும் வைலட்சண்யம் வேறுபாடு. அதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சு அதன் பிறகு அவன் பிரவர்த்திச்சான். அப்புறம் இச்சை வந்தது, அந்த கிரமத்துல எல்லாம் நேற்று பார்த்தோம். இப்ப இச்சையே இல்லாம இது வராது இல்லையோ. அதனால முழுமையா இச்சை இருக்கே. அப்புறம் கர்மானுஷ்டானம்னாக்கா ஞானம் வரும், இச்சை வரும். இச்சை வந்ததுன்னா கர்மானுஷ்டானம் வரும். அப்படின்னு அன்னோன்யாசிய தோஷம், அன்னோன்யாசிய தோஷம் இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன சமாதானம் சொல்ல முடியும் அப்படின்னா நேற்று கேட்டார். இப்போ அதுக்கு மேல ஆட்சேபிக்கிறார். அவன் என்ன ஆட்சேபிக்கிறான், முதல்ல ஞானம் வந்து இச்சை இருந்தது, அதுக்கப்புறம் அனுஷ்டானம். இச்சை இருந்தது என்ன அனுஷ்டானம், அனுஷ்டானம் என்ன இச்சை, அன்யோன்யாசிரியெல்லாம் சொன்னேன். அந்த மாதிரி தோஷங்களே வராது இந்த பட்சத்துல அப்படின்னு அவன் ஆட்சேபிக்கிறார். இப்போ என்ன ஆட்சேபிக்கிறார் அப்படின்னாக்க, ஞானம் பேதம் இருக்கு, ஞான பேதம், இச்சா விசேஷ பேதம் இருக்கு. நாமளே ஒரு விஷயம் பார்த்திருக்கோம், மூணாவது அத்தியாயத்துல ஆரம்பத்திலே கேட்கிற ஒருத்தனுக்கு இந்த பிரம்ம மீமாம்சையில எப்படி பிரவர்த்தித்தான். ஐயோ நம்ம இதெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இதிலேந்து விடுபட்டு நிரந்தரமான மோட்சத்துக்கு போகணுமே, அதுக்குதானே பிரவர்த்தித்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம மீமாம்சையில பிரவர்த்திக்கிறான்ட்டு, அதாவது பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்றதுக்கு அர்த்தம் சாய்ச்சார். அப்படியானா மூணாவது அத்தியாயம் கோவிலோ, மூணாவது அத்தியாயத்தில் எனக்கு பிரவர்த்திக்கிறோம். வைராக்கியம் வரணும் அவனுக்கு, வைராக்கியத்துக்கோசரம் இவன் வந்து சிறந்த ஆரம்பிக்கிறான். உபாய சாதன அத்தியாயத்தை படிக்கிறான், வாசிக்கிறான், உபாசனம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறான், எதை விடணும் எதை சீகரிக்கணும் அப்படின்லாம் சொன்னாரு. அங்க தெரிஞ்சு கேள்வி கேட்டுட்டார். முதல் அத்தியாயத்திலேயே அது விஷயம் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு தீவிர இச்சை இருக்கு, பிரம்மோஷைக்கு ஞானத்துல இச்சை வராது. அதோட தான் அவன் புரிஞ்சுச்சான். அப்படி இருக்கிற அங்கேயே போறமே, இங்க திருப்பி என்ன ஆரம்பம் அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு அதற்கு சமாதானமாக அங்க சாதிச்சார். அங்க சாமான்யமான இச்சை, பொதுவா இச்சை, இப்போ விசேஷமான இச்சை. கோயிலுக்கு போறோம், பிரம்மபிரமாவை சேவிக்கிறோம், கோயிலுக்கு போறோம், பெருமாளை சேவிக்கிறோம், முதல்ல அது சேவிக்கிறது. அப்ப போச்ச சாதாரணமாக சேவிக்கிறது, முதல் வாடி சேவிக்கிறதே பெருமாளுடைய
பெருமாளுடைய திருமுகம் எல்லாம் மனதில் பதிஞ்சிடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மனதில் அப்படியே லயிக்கும். முதல்ல வந்த ஞானம் எப்படி? சாமான்யமான ஞானம். உதாரணம், எங்கள் மாமனாரும் எங்கள் சின்ன மாமனார், நீங்களாம் சேர்த்துக்கிட்டுதான் என்னன்னு தெரியாது. பெரிய மாமனார் எங்கள் பெரிய எங்கள் மாமனார், அவரை காட்டிலும் 3 வயசு ஒன்று சின்னவன், சின்ன மாமனார். நான் 2 பேரும் புரிசை பிரதாசம் அப்படின்னு சொல்லுவாள், புரிசை பிராத்தாக்கள் அப்படின்ட்டு. எங்கே போனாலும் என்ன, எங்கே போனாலும் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, ஒன்னா போவா ஒன்னா விடுவா. இதை வந்து உடனே பார்த்த உடனேயே யாரு புரிதத்த, யாரு புரித ராஜபத்த அப்படின்னு உடனே அவர் கண்டுபிடிக்க முடியாது. தாம்பரம் இந்து விஷயம் ஆஸ்பத்திரியில எங்க மாமனார் போயிட்டு உங்களுக்கு கால் ரொம்ப முடியல, அதனால நீங்க என்ன பண்ணணும், எங்கேயுமே நடக்கக்கூடாது, எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு தாம்பரத்தில் இன்னோவேஷன் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அது சொல்லி அடுத்த எங்க மாமனார் கோயிலுக்கு போயிருக்கார். அந்த சமயத்தில் அதே டாக்டர் நம்மளவா அவரும் கோயிலுக்கு வந்திருக்கார். ஆனா எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்னு இப்ப மழை ஏறணும் ஏற்றமா சேர்க்க தேவைப்படுவாங்க அதுக்கு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். இவர் பாடுகிறவன் சரி வெயிலே அப்படின்னு கலந்து ஆத்துக்கு வந்துட்டேன். என் திருமணத்தை வச்சுட்டு எனக்கு வர டாக்டர், அப்ப எங்க சின்னமாவனா என்ன பண்ணேன்னா அவர் திருமணம் தெரிய வந்திருக்கேன். ஆ இத்தனை ஒன்னு அமைச்சிருக்கேன் ஆத்துக்கு, திருப்பி கோயில் வந்துட்டியா அதுக்கு போ அப்படின்ட்டார். சின்னமாவன அரியன் இல்ல, அது எங்க தமிழ்நாடு வந்து அரியன் சின்னவன், நான் ராஜகுமார் என்ன அப்படின்னு சொன்னேன். ஏன்னா உடனே அவ ஒரு வாட்டி பார்த்தா ரெண்டு வாட்டி பார்த்தா மனசுல பதிய மாட்டேன்றது, அடையாளம் தெரிய மாட்டேன்றது. ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா முதல்ல வர்ற ஞானம் இப்பவே நம்ம சேவிக்கிறோம். அடையே 1999 அடிகளை பேராடி முழுக்க விட்டு பண்ணினேன், எல்லாத்தையும் பரிசை கொடுத்தேன். அப்பதான் வேதாந்த வித்தியாரங்களை வந்து கொடுத்தான், அவ்வளோ விவாதித்தது. ஆனால் அன்னைக்கு அடையே அடிகளை பேராவளை புரிஞ்சுட்டுதான், இன்னைக்கு தாராவளியை புரிஞ்சுட்டு சொல்றதுக்கும் எவ்வளவு வேறுபாடு. அன்னைக்கு இருந்த ஞானம் சாதாரணமான ஞானம், இன்னைக்கும் சாதாரணம் தான். ஆனா அன்னைக்கு எழுதுவா முன்னாடி மாங்காவை பார்த்து படம் வரைஞ்சாலே அது தேங்காய் மாதிரி இருந்தது, இப்போ பார்த்து வரைஞ்சாலே மாங்காய் மாதிரி வளர்ந்து. அந்த மாதிரி முன்னாடி இருந்த ஞானத்துக்கு கொஞ்சம் தேவையான மாதிரி இருக்கு. ஏன் அது அத்தியாசம் தானே, அந்த அத்தியாசத்தினால்தான் ஞானம் சாதாரண ஞானம் தான். அதன்படியும் சேர ஞானம், அதன்படியும் சேர ஞானம், சேவிக்க சேவிக்க கிரந்தங்களை சேவிக்க சேவிக்க நமக்கு ஞானத்தினுடைய வேறுபாடு துல்லியமா தெரியும், துல்லியமா தெரியும். அதனால இந்த ஞானம்ங்கிறது சாமானிய விசேஷம் இல்லை, சாமானியமான விஷயம் இல்லை, விசேஷமான ஞானத்தை சொல்றது. இப்பயும் ஆட்சேபிக்கலாம், நீ சொல்றது சரி, பொதுவா வேற இடங்கள் தான் இருக்கலாம் அன்யோன்யாசம் எல்லாம். இங்க என்ன தெரியும் முடியும், ஞான பேதம் இருக்கு, விஷய விசேஷங்கள் இருக்கு. முதல்ல சாமானியமான ஞானம் வந்தது, அதனால இச்சை வந்தது. நமக்கு இது உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க வந்து ஸ்ரீபாஷம் உலக தெரிஞ்சிருக்கீங்க, பத்தம சாகரம் தெரிஞ்சிருக்கீங்க, சிவதரச திரிசாரம், சிவன் கீதாபாஷ்யம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க. அதனால வந்து இதோ அதிகம் தராவளியும் அடையனு கேட்ட வீரவலி சுவாமி 2.5 வருஷம் முன்னாடி இதை எனக்கு வாய்க்க முடியும், சரி சாராவளி நான் அத்தியானிக்கிறேன், சரி அதே சார் கேட்டுட்டேன். கோபுரமா அனுப்புறத்துல 3/4 கணக்கு தாண்டியாச்சு, 3/2 பாகம் தாண்டியாச்சு, இப்போ இன்னும் 3/3 பாகம் தாண்டணும். ஆனால்
அதிகாரம் சாராருன்னு சொல்றேன்னு ஹெய்த்த ஞாபகிச்சுட்டேன். அதுல என்ன இருக்கு அப்படின்றது சாதாரணமா தெரியும், சாமான்யமான ஞானம் தான் பத்தி உங்களுக்கு. ஆனா ஒவ்வொரு ஸ்லோகமும் சேர்த்துச்சேன், அப்பதான் விசேஷார்த்தங்கள் வருது. இத நீங்க வந்து எனக்கு வாசுதேவ ஆச்சார் சொன்ன சம்பந்தம் இல்லாத விஷயமாக தான் சரி, வாசுதேவ ஆச்சார் சொன்ன விஷயம் அவர் என்ன சொல்லிச்சு, நம்ம எல்லாம் வந்து எழுதணும், நம்ம எல்லாம் பாடம் சொல்றோம், இதெல்லாம் வந்து அவ ஏதோ கேட்டு ஏதோ நல்ல விஷயம் காதல வேட்டுமே அப்படின்னு இருக்காங்க. மற்றபடி இவெல்லாம் தீவிரமா இதுல உள்ள போறவன்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு இந்த மாதிரி உபன்யாசம்லாம் கேட்கறத சிவாஷ்யம் கசமுத்தா கிரதம் சாராவளி இதெல்லாம் வாசிக்கிறவர் கேட்கிறவர் அவர் சொன்னார் சொன்னிட்டேன். அது ஏன் சிவாஷ்யம் சேவிச்சேன் கசமுத்தா கிரதமும் சேவிச்சுட்டு இருக்கேன் அதிகரண சாராவளியும் சேவிக்கிறேன், இந்த மூணுமே எங்களுக்கு வரப்பிரசாதமா இருக்கு. ஸ்ரீபாஷ்யம் கருணாகராச்சார் சுவாமி சேர்க்கிறார், அது மாதிரி தத்துவம் வாசுதேவாச்சார் சார் ஏதோ அடியனுடைய அல்பஞானத்தை வச்சு விஞ்ஞாபிச்சிருக்கேன், அது மாதிரி கீதாபாஷ்யம் சேர்க்கிறார். இது அத்தனையும் சமன்வயப்படுத்துறோம். சமன்வயப்படுத்தி பார்த்தோம்னாக்க எங்களுக்கு எவ்வளவு ஆனந்தமா தெரியுமா அப்படின்னு ஒரு சுவாமி சாதிச்சாராம். அதை கேட்டுட்டு வாசுதேவாச்சாருக்கு பரம திருப்தி, எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா, நம்மளுடைய பிரயத்தனம் வீண் போகல வீண் போகல. ஏன்னா அடியன் அடியனுடைய சிரமத்தை வச்சு சொல்றேன், அடியன் பேசுறது சிரமமா தான் இருக்கு, ஆனால் உங்க உற்சாகம் தான் அந்த 7 மணிக்கு என்ன 6:58 வந்துருக்க பாருங்க, அந்த உற்சாகம் தான் அடியன் சொல்ல வைக்கிறது. நாங்க ஏதோ தெரிஞ்சு சொல்றோம், அதை வந்து நீங்க கேட்கறீங்க வேண்டியோ. இப்ப என்ன இருக்கு, முதல்ல சாதாரணமான ஞானம் இருந்தது, இப்போ சூக்ஷமான விஷயம் இருந்தது. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் என்ன, ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் வேற அர்த்தம் என்ன. இப்ப சாராவளியில எவ்வளவு அபூர்வ விஷயங்கள், ஒவ்வொரு அதிகாரத்தையும் எத்தனை கேள்வி கேட்டுக்கிற, எத்தனை சமாதானம் தாய்க்கிற, ஒவ்வொன்றும் பாருங்க. சிவாட்சியம் சேவிக்க ஒரு விஷயம், சுத்தமத்தாளர் சேவிக்க ஒரு விஷயம், சாராவளி சேவிக்க ஒரு விஷயம், இப்படி எத்தனை விஷயங்கள் வருது. முதல்ல உங்களுக்கு எப்படி இருந்தது, பொதுவான ஞானம் வருது, இப்போ விசேஷமான ஞானம் வருது. அதனால விஷய பேதம், விஷய பேதத்தினால இவைகள்லாம் நமக்கு இதை தருது, விசேஷமான ஞானத்தை நமக்கு கொடுக்கிறது. அதை சாய்க்கிறார், ஒரு விஷயம் கேட்கிறார், முதல்ல சாமான்யமான ஞானம் வந்தது, இப்போ அதுல இச்சம் உண்டாச்சு, இச்சை உண்டாச்சு, ஆசை உண்டாச்சு, அந்த ஞானத்துல வேற இச்சா. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அந்த விஷயம் குட்டிங்கிற இச்சையினால கர்மானுஷ்டானம் பண்றான். ஏன் கர்மானுஷ்டானத்தினால இச்சா விசேஷம் வருது. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, திருப்பி திருப்பி மேல 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 போயிட்டே போகுங்க. முதல்ல சாதாரணமான ஞானம், அதுக்கப்புறம் அவர் இச்சை வருது, அந்த இச்சையினால கர்மானுஷ்டானம், அந்த கர்மானுஷ்டான விசேஷ இச்சை, திருப்பி கர்மானுஷ்டானம், திருப்பி விசேஷ இச்சை, இப்படி போயிட்டே இருக்கு. ஞானம் அப்படியே வளர்ந்துட்டே போறது, இப்படி வளர்ந்துட்டே போறதுனால இந்த இச்சை என்ன, அந்த ஞானம் என்ன, அதனுடைய அனுபவத்து வந்துருக்கு, அனுபவத்து வந்துருக்குது. அதனால ஒரு தோஷம் இல்லையே, நாங்க சொல்றது சரியா போயிடுச்சு அப்படின்றதா பொது மனுஷங்கள். அதனால என்னாச்சுன்னா இச்சைக்கு காரணம் கர்மா. நாம என்ன கேட்டோம், இச்சை இருந்தாதான் கர்மானுஷ்டானம், கர்மானுஷ்டானம் இருந்தாதான் இச்சை வரும் அப்படின்னா கேட்டோம், அதுவே இல்லைன்றாவா. உனக்கு சாமானிய ஞானம், அலம்பிறகுதான் இச்சை, அலம்பிறகுதான் கர்மானுஷ்டானம், அலம்பிறகு சேவை இச்சை, இப்படி தானா போகுது. இதுல என்ன தோஷம் வந்தது, எல்லாம் விசேஷம் தானே, அதனால இந்த தோஷமே இல்லை.
அப்படின்னுட்டு சொன்னான் ஒரு பக்ஷி. அதற்கு அடிக்கிற பாஷை நம்ம நம்ம சித்தாந்தத்தை சொல்றோம். இதனால உனக்கு என்ன வந்தது? நீ சொல்றது எப்படி சரின்னு ஒத்துக்கிறது? நீ சொல்றதையே சரின்னு ஒத்துந்தா கூட சரி, உன் சித்தாந்தம் தான் விரோதம் போகும். என்ன சித்தாந்தம்? இந்த இச்சை இருக்கிற ஞானத்துல இச்சை, அந்த இச்சைன்றது இவன் உபாசனம் பண்ணணும் அல்லது தத்துவஞானம் வழங்கணும். அது இச்சை வரணும்னாக்க சாதாரண சாதாரண ஞானம், சாதாரண இச்சை, கர்மானுஷ்டானம், விசேட ஞானம், விசேட இச்சை மேல போயிட்டே. அது நீ ஜீவனை எவ்வளவு நாள் இருக்கியோ அவ்வளவு நாள் பரியந்தம் இந்த மாதிரி இருக்கணுமா வேண்டாமா? அதுக்கோட நீ கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு தான் ஆகணும், கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு தான் ஆகணும். அப்ப என்ன ஆகும்? என் வழிக்கு நீ வந்துட்ட, எப்பொழுதும் கர்மாவை பண்ணிட்டு தான் இருக்கணும் ஆகணும். கர்மாவே வானான்னு சொல்ல உனக்கு, கர்மாவே வானான். ஆனால் யாவஜீவன் கர்மாவை அனுப்பிச்சே ஆகணும் அப்படின்னு நீ வச்சுட்டு போவாயா? நீ காரணம் எதையோ வச்சுக்கோ, ஞானார்த்தம், இச்சார்த்தம், ஏதோ ஒரு காரணம் வச்சுக்கோ. ஞானத்துக்கு உதவுனா இந்த கர்மானுஷ்டானம், இச்சைக்கு உதவுனா கர்மானுஷ்டானம். அப்படி எத்தனை வானாலும் நீ சேர்த்து வச்சுக்கோ. எப்படி வச்சிருந்தாலும் இந்த கர்மாவானது எவ்வளவு நாள் இவன் ஜீவிச்சுட்டு இருந்தானோ அவ்வளவு நாள் இவன் ஒட்டிக்கணும். அப்பதான் இச்சை உண்டாயிருந்தே இருக்கும். நான் என்ன சொன்னேன், உபாசனம் எப்பொழுதும் எனக்கு சித்திக்கணும், அதுபோல தான் நான் கர்மாவை பண்ணிட்டே இருக்கணும். எவ்வளவு கோவில் நான் கர்மாவை பண்றதோ அவ்வளவு கோவில மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் போகும். அந்த தோஷங்கள் எல்லாம் போயிடுச்சுனாக்க எனக்கு கர்மாவானது எப்பொழுதும் அனுப்பிக்கணும், உபாசனத்தை உண்டு பண்ணிக்கணும், உபாசனத்துக்கு கர்மா சாதனம் அப்படின்னு நான் சொன்னேன். நீ என்ன சொல்ற? ஞானம் எப்பொழுதும் இருக்கணும், அந்த ஞானத்துல இச்சை வரணும், அந்த இச்சை கோதரம் கர்மானுஷ்டானம் ரெண்டே இருக்கணும். அந்த கர்மா யாவத்தையும் அனுப்பிட்டான், எப்பொழுதும் அனுப்பிட்டானும் ரெண்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்ம ஜானம் அவசியம் தேவை, கர்மானுஷ்டானம் அவசியம் தேவை, யாவத்தையும் அதை பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்றது உனக்கு அர்த்தம் வந்துடுது. நீ சொல்றது தெரியாது, அது தெரியா பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டாக்கா கர்மா நித்தியமா அனுப்பி ஆயிடுச்சு. அது மாதிரி இந்த கர்மா நித்தியமா அனுப்பிக்கணும்னு ஆயிடுது அப்படின்னாக்க கர்ம விசாரம் தான், கர்ம ஜானம் அதுதான் பின்னாடி. நாங்க தான் சொல்றோம், அதாவது கர்ம ஜாச அச கர்ம ஜானானும் தரம் வேதாத்தியானம் முன்னச்ச கர்ம ஜானத்தையும் தெரிஞ்சுக்கலாம். கர்ம விசாரத்தை பண்ணி, கர்ம விசாரத்தை பண்ணி, அந்த கர்ம விசாரத்தினால இந்த கர்மாவானுக்கு பலத்தோட பண்ணினோம்னாக்கா அது அனித்தியமான பலன், அல்பமான பலன், அல்பமான பலன். ஆனால் பலத்தை விட்டுட்டு பிரம்ம வித்தியைக்கு அங்கமாக பண்ணினாக்கா, பிரம்ம வித்தியைக்கு அங்கமாக பண்ணினாக்கா இது வந்து எல்லாத்துக்கும் அனுபவம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப நீ அதையோ பண்ணிட்ட கர்ம விசாரம், கர்ம விசாரம் பண்ணினா கர்ம ஞானம் வரும், கர்ம ஞானம் வந்தாலும் கர்ம அனுஷ்டானம், கர்ம அனுஷ்டானமோ யாவஜீவம் பண்ணிதான் ஆகணும். அப்படி தானே நீ சொல்ற? யாவஜீவம் அனுப்பிக்கணும், யாவஜீவம் அனுப்பிக்கணும் நீ சொன்ன எனக்கு. அப்போ என் சித்தாந்தம் தான் நீ சொல்ற, என் சித்தாந்தம் சொன்னேன்னாக்கா உன் சித்தாந்தம் போயிடுச்சு. இதுவே உனக்கு பெரிய தோஷம் இல்லையா? அப்படியே நீங்க பார்த்து சொன்னது உங்களுக்கு இது விருத்தமா போயிடுறது. இப்படிப்பட்ட விருத்தமான ஒரு அம்சத்தை நீங்க ஒத்துக்க முடியாது ஆயிடும். இப்ப நீங்க சொன்ன இஷ்டினால முதல்ல ஞானம் இருக்கு, சாமானிய ஞானம், அப்புறம் இஷ்டம் வந்தது, நிச்சயனால கர்மானுஷ்டானம்,
கர்மானுஷ்டானத்தினால திருப்பி ஞானம் வந்துது, விசேட ஞானம். அந்த விசேட ஞானம் வரவே அவரை இஷ்டம் வருது, அந்த இஷ்டத்துக்கு வருது கர்மா. இப்படி வரிசையா சொல்லிட்டே போனவா யாவத்தையும் கர்மானுஷ்டே, எவ்வளவு நாள் அவனை ஜீவிக்கிறானோ அவ்வளவு நாள் கர்மா அவன் ஒட்டிச்சே ஆகுது. அப்போ நாங்க சொல்ற மாதிரிதான் உனக்கும் ஒத்துக்க முடியாது, அதுவே பெரிய தோஷம். சித்தாந்தம் உன் சித்தாந்தம் அடிபட்டு போயிடுது, உன் சித்தாந்தமே அடிபட்டு போயிடும். அது உனக்கு தேவைனாக்க நல்லா ஒத்துக்கும். ஆக தவிர மதியம் மார்க்கிற பாஷக்காரர் பரவாயில்ல, என் மார்க்கத்தை நீ வந்துட்டியே, என் மார்க்கத்தை நீ வந்துட்டியே அப்படின்னு சொல்ற போட்டு அப்படின்னு சொல்லி பாஷக்காரர் அடிக்கடி ஸ்ரீபாஷத்துல அந்த மாதிரி சொல்லிட்டு. அதனால இது நாங்க வந்தது எப்படி வச்சிருந்தோம், பூரவி வம்சம்தான், உத்தரவி வம்சத்துக்கு பூர்வ வம்சம் பின்னாடி இருக்கு அப்படின்னு நாங்க வச்சிருந்தோம். அதை நீயே வச்சுட்டேன் அர்த்தம். இது ஒரு தோஷம். அசரி பின்னாடி ஞானம் வந்தது பரமணி ஞானம். இப்போ இந்த கர்மானுஷ்டானத்தினால விசேட ஞானம் வருது அப்படின்னு நீ சொன்ன, விசேட ஞானம் வருதுன்னு சொன்ன. அப்படி சொன்னதுனால மட்டும் இப்போ நாங்க கேட்டமே விருதுனை வந்து அது வந்து சரியா போடுமா, அது சரியா போயிடுமா, நீங்க சொல்றது சரியா ஆயிடுமா, நாங்க கேட்ட தோஷத்துக்கு நீங்க பரிகாரம் சொல்றீங்களா, அது கூட சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு இச்சை, இந்த இச்சை வாசம் வருது, அதுக்கு பின்னாடியே பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானமானது விசேஷமா இருக்கு, விசேஷமான பிரம்ம ஞானம் இருக்கு அப்படின்னு ஒத்துண்டுதான் ஆகணும். அந்த மாதிரி ஞானம் இருக்குன்னு ஒத்துண்டு வந்தோம். அதனால கர்மாவனாலதான் அந்த பிரம்ம விசேட ஞானம் வந்தது அப்படின்னு நீ ஒத்துண்டுதான் ஆகணும். அதுதான் பூர்வவர்த்தம் ஆயிடும், பூர்வவர்த்தம் ஆயிடும். எனக்கு நீ தான் ஒத்துண்டிருப்பா. அதாவது நீ என்ன சொன்ன, ஒரு முதல்ல சாமானிய ஞானம் வந்திருக்கு, இப்ப விசேட ஞானம் வந்திருக்கு. அந்த விசேட ஞானத்தினால முதல் ஞானம் வேற, அப்புறம் இச்சா வந்தது, அப்புறம் கர்ம அனுஷ்டானம், அப்புறம் விசேட ஞானம் அப்படின்னு நீ சொன்ன. இப்ப அந்த விசேட ஞானம், அந்த விசேட ஞானம்ன்றது கர்மாவனாலதான் அது வரதும் உச்சுண்டாகணும். அதுதான் எல்லா சித்தாந்திகளும் உச்சம் போறாரு, அவானனை உச்சுண்டு இருக்க பின்னாடி சொல்ல போறாரு, இங்கேயே தாக்கி போறாரு. ஏன் அப்படின்னாக்கா கஷாயே கண்ணதி பத்து பதோஜானம் பிரவர்த்தது கிரியாவானே பிரம்மவிதாம் வரிஷ்ட. கிரியாவான் யாரு கர்மாவை அனுப்பிச்சுட்டே இருக்கானோ அவன்தான் பிரம்மத்துக்குள்ள ரொம்ப உகந்தவன், ரொம்ப உகந்தவன் அப்படின்னா வாக்கியம் இருக்கே. ஆனால் ஏற்கனவே பார்த்துருக்கோம், கர்ம நை வைசம் சித்தி ஆஸ்திதா ஜனகாதையா அப்படின்னா இருக்கு. அதனால ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் இதெல்லாம். ஆகவே கர்மா இல்லாம ஞானமே வராது, பிரம்ம ஞானம். அந்த பிரம்ம ஞானமானது அவசியம் முக்கியம். அந்த விசேகமான ஞானமோ சாமான்யமான ஞானமோ கர்மா இல்லாம வராது, கர்மாவனால்தான் வரும். ஆகவே கர்மாதான் பூர்வத்தம், கர்மாதான் பூர்வத்தமா இருக்கிறது. அதனை ஒத்துண்டுதான் ஆகணும். அதே மாதிரிதான் இன்னொன்று ஒண்ணு இருக்கு. இந்த நீ சொன்ன விவிதிகார்த்தம், விவிதிகாரம் என்ன அர்த்தம், தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறது. அதுக்குதான் இந்த கர்மாக்கள்லாம் விதிக்கப்பட்டது அப்படின்னு நீ சொன்ன. சரி இருந்து போட்டோம் அப்படின்னு நீ சொன்னது அது கூட ஒத்துக்கணும்.
நீ எப்படி விதிவிலக்கு கர்மாவானது ஏதுவா இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படலாம், அதுக்கு காரணமா இருக்கு, அதுதான் சாதனம் அப்படின்னு நீ எப்படி நீ சொன்னையோ நாங்க சொல்றோம் பார், உபாசனத்துக்கு இது ஏதுவா இருக்கு சாதனமா இருக்கு, அதுக்கும் நிறைய வாக்கியம் இருக்கு. கிரியாமான பிரம்மவிதாம் கடாயே கர்ம விஸ்பட்டே சதோஜானம் பிரவர்த்தது கர்மனே விகிதம் சித்தி ஆசிதா ஜனகாதையா ஏ ஆக சோபித்து போகணும். ஒரு பெரிய ராஜா என்ன பண்ணுவானோ தெரியுமோ, அவன் பரம வச்சு, ஆனால் எப்பொழுதும் அந்த கர்மா அவன் விட்டுச்சுட்டே இருக்கும், நிறைய காரியங்களா அவன் விட்டுச்சான் அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துக்கு தான் என்ன சொல்லுவ நீ அனுபவிங்கிறது வீடு வந்து சொல்ல முடியாது. நீ சொன்ன மாதிரியே தான் நான் வேற வாக்கியத்தை இது பண்றேன், உதாரிக்கிறேன். நீ ஒரு வாக்கியத்தை உதாரிச்சா நான் ஒரு வாக்கியத்தை, ஒரு வாக்கியம் இல்லை பல வாக்கியங்கள், அந்த மாதிரி உபபிரமணங்கள் எவ்வளவோ இருக்கே அது அத்தனை இல்லைன்னு உன்னால சொல்ல முடியும். எல்லாமே இல்லைன்னு உன்னோட சொல்லவே முடியாது. நீ சொன்ன மாதிரி ஞான இச்சார்த்தம் ஞானம்னு ஆசை, அந்த ஆசைக்கு இது ஹேத்து அப்படின்னு சொன்னாலும் வழி இருக்கு. அது மாதிரி ஞானத்துக்கு உபாசனத்துக்கே இது ஹேது கர்மாவது சாதனமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் வாக்கியம் இருக்கு. ஆனால் நான் சொல்றது பல வாக்கியங்கள், நீ சொல்றது ஒரு வாக்கியம், நீ சொல்றது ஒரே வாக்கியம் தான். இந்த மாதிரி ஒரே வாக்கியத்தை வச்சிருந்து பல வாக்கியங்களை தள்ளலாமா? பல வாக்கியங்களை தள்ள முடியாது. பல வாக்கியங்களை ஒரு வாக்கியத்தை வச்சிருந்து தள்ள முடியாது. இது நியாயானுகிரகீதம். நியாயானுகிரகீதம்ன்றதுக்கு என்ன சொல்ல போறேன், அதாவது என்ன சொன்னா நிதித்தியாசியா அப்படின்னு அவன் கேட்கிறான். இந்த வியாகரண விஷயத்தை சம்ஸ்கிருத கிராமர் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, விதந்தி அப்படின்னா தெரிஞ்சுக்கிறான், விவிதந்தி அப்படின்னா விதந்தின்னு சாதாரண கிரியாபதம், ஆனா விவிதந்தி அப்படின்னாக்க அந்த கிரியாபதற்கு தத்துவத்தன் ரூட் அதுல சந்திருப்தியும் சேர்ந்திருக்கு. சன்னு ஒரு பிரத்யம், சந்திருப்தியும் சேர்ந்ததுன்னா அது இச்சார்த்தகம், சந்திருப்தியும் இச்சார்த்தகமும் இச்சை ஆசை சொல்லும். அந்த அதை வச்சுட்டுதான் அப்படியே என்ன சொன்னாக்கா ஞான இச்சார்த்தம் இந்த கர்மா அப்படின்னு அவன் சொன்னான். ஞான இச்சார்த்தம் இந்த கர்மா அப்படின்னு அத்தேதிகள் சொன்ன. இப்ப நாம என்ன சொல்லிட்டோம், இந்த மாதிரி பல வாக்கியங்கள் உபாசனத்துக்கே இது சாதனம் கர்மாக்கள் அப்படின்னு நிறைய நிரூபிக்கும். அப்படியாக சந்திருப்தியத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்ற வந்து பாருங்க, யாஜ்யாக்கியம் மைத்ரேயை பார்த்து உபதேசிக்கிற, அரே ஆத்மா ஆத்மாவா அரே ஆத்மாவா அரே திரட்டவியா சோதவியா மந்தவியா நீ வித்தியாசித்தவியா அப்படின்னு இருக்காங்க வாக்கியம். அம்மா மைத்ரேயி இந்த ஆத்மாவுக்கானே பரமாத்மா அவனை திரட்டவியம் அவன் பார்க்க சாட்சாத்கரிக்கப்பட வேண்டிய சாட்சாத்கரிக்கணும்னு என்ன தெரியுமா, ஆச்சாரியாளுக்கு போய் உபதேசம் வாங்கிக்கணும், சிரோத்தவியாக உபதேசம் வாங்கிட்டு அதை மனசுக்குள்ள பிரதிஷ்டை பண்ணணும், மரணம் பண்ணணும், மந்தவியாக அவன் அவன் சொன்னதை நம்ம சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி இந்த மாதிரி ஆச்சாரிய சொன்னது சரியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மந்தவியாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா, நிதித்தியாசித்தவியாக தியானம் பண்ணணும்னு சொல்றது, தியானம் பண்ணணும்னு சொல்றது.
அங்க என்ன சொல்லணும், வியாபரியா தேயா அப்படின்லாம் சொல்லிருக்கலாம். ஆனால் அங்க எப்படி இருக்கு, நிதித்தியாசி தொழிலாளர் இருக்கு, அங்க சந்திருப்தி இருக்கு. இவன் நிதித்தியாச தொழிலாளர்க்க ஞான மண்டலத்துக்கு ஆசைப்படணும் அப்படின்னு அங்க ஆசை வச்சு ஒரு அர்த்தம் வரும். ஞான மண்டலத்துக்கு ஆசை வரும், ஆசை பண்ணணும்னு வராது. அவனும் ஒத்துருந்தாங்க, நம்மளும் ஒத்துருந்தாங்க. அங்க என்ன பண்ணணும், ஆசை பண்ணும், ஆசையோட ஞானம் பண்ணணும்னு அர்த்தப்படும், அர்த்தம் பண்ணணும். பிரதான அர்த்தம் நடக்கும் சிவபிரகாசி இருக்கு. அதாவது தியானம் பண்றதுக்கு ஆசைப்படல, ஆசையோட தியானம் பண்ணணும், ஆசையோட தியானம் பண்ணணும். நமக்கு ஆசை வரணும், கடனையான நம்ம தியானம் சேமிக்க மாட்டோம். கோயிலுக்கு போனாக்கா அத்தியவர்களை சேவிச்சோம், ரசித்து ரசித்து சேவிச்சோம். ஏகத்தமாசம் நடக்கிறது, ரங்கநாத உற்சவம் நடக்கிறது, திருவண்ணாமலை உற்சவம் நடக்கிறது, எல்லா உற்சவத்தையும் கலையத்து சேவிக்காத்தாக்கா வெய்வாடே அப்படின்னு போய் கேட்கப்படவில்லை. ஆசைப்பட்டு போய் விழுந்து விழுந்து சேவிக்கணும். இந்த கோஷ்டியெல்லாம் இருக்க மாட்டோமா, ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூட ஆனாலும் செல்வம் மன்னரசன் ஞான்மையே தேனார் புஞ்சோய் திரையின் கிரச்சனையில் மீனாய் திறக்கும் இதையுடையே நாவை. பெருமாள் சேவிச்சவனுக்கு ஆசை வரலாம், இங்கே இருக்க மாட்டோமா, எதுக்கு இங்கே கிளம்பணும், இங்கே இருந்து சந்தோஷமா இருக்கணும். ஏதோ ஒரு ஜென்மா, ஏதோ ஒரு ஜென்மா படியாய் கிடந்து உன் பவளவாய் கிளம்பேன்னு கருதியில முடிக்கிறார் குருதேவ பெருமாள். அதனால ஏதாவது ஒண்ணு ஆகணுமா, அந்த மாதிரிதான் எல்லாருக்கும் பெருமாள் ஆசைப்பட்டு பண்றோம். ஆசைப்பட்டு பெருமாள்கிட்ட நம்ம எல்லாம் ஏங்குறோம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அந்த மாதிரிதான் இங்கே அனந்தாழ்வான யாத்திரை கிளம்பினார். தீர்த்த யாத்திரை கையில பெருமாள் பிரசாதத்தை எல்லாம் எடுத்து கிளம்பிட்டார். வயிற சாப்பிடணும்னு பாதி வழி போச்சு, நல்ல ஜலம். அப்பெல்லாம் கிராமத்து கிராமம் நல்ல குளங்கள் நதிகள் எல்லாம் இருந்தது, சுத்தமா இருந்தது. தீர்த்தம் சுமமா சாப்பிடலாம், அந்த மாதிரி நல்லா இருக்கும். அதனால இறங்கி கட்ட அழுத்த பிரசாதத்தை, அந்த பிரசாதத்தை ஒரே எறும்பு, ஒரே எறும்பு. நம்மளால தான் என்ன பண்ணுவோம், சே எறும்பு கண்ணாமணம் நீயும் அதை அப்படியே தூக்கி வச்சுக்குவோம் அந்த பிரசாதத்தை. ஆனால் ஆனால் அனந்தாழ்வானம் அந்த பிரசாதத்தை வச்சுட்டு திரும்பி மலைக்கு வந்தேன். திருவண்ணாமலை திருவிழாவுக்கு வந்து மலையில வந்து அந்த பிரசாதத்தை அங்கேயே சேர்த்துக்கலாம். ஏன் எப்படி தெரியுமோ, நான் தான் பைத்திய மாதிரி இந்த திருவண்ணாமலையம் திருவிழாவுலேருந்து மலைக்கு எங்கேயோ சேர்க்கணும்னு கிளம்பிட்டேன். இந்த எறும்பு எல்லாம் இந்த பெருமாளை கங்கை முடிஞ்சிருக்குது, அந்த ஊர்ல அது நிச்சயம் பண்ணிட்டு அதை போய் நான் எதுக்கு பிரிக்கணும் அப்படின்னு ஆசையா கொண்டு வந்து விட்டேன். அவனுடைய பக்தி பாவனையை பாருங்கோ என்ன வேலை இருக்கு. அதனால அந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது எம்பெருமானவனுடைய சாட்சா சிஷ்யர் அவர் நியமனத்தினால் இங்க வந்து புத்தக எங்கிலும் என்பவர் அப்படிப்பட்ட மகான். அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன், அவர் எறும்பு எதுக்கு பிரிக்கணும் அப்படின்னுட்டு அவ்வளவு தூரம் ஆசையா கொண்டு வந்துட்டார். அத மாதிரி ஆசையா உபாசனம் பண்ணணும், உபாசனத்துல ஆசைப்படும் சொல்லலாங்க. தியானம் எப்படி பண்ணணும், ஆசையோட பண்ணணும். எனக்கு இது மாதிரி வந்துருச்சு, அந்த மாதிரி எனக்கு ஆசையா இருக்கு, எனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் போகணும், திருமாலம் பேசுறாங்க. அதனால திருமாலையே அடையணும், அதுக்கோசரம் உபாசனம் பண்றது, அதுக்கோசரம் உபாசனம் பண்றது. ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு உபாசனம் பண்ணணும், மனசுல ஆசை அப்படி தொடங்கிக்கணும். அந்த மாதிரிதான் வீடு அப்படின்னா என்ன அர்த்தம், ஆசையோட. அப்புறம் ஆசையோட இங்கேயும் வேதனம், ஞானத்தை தெரிஞ்சுக்கணுமா, ஆசையோட ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்.
அந்த காலத்தில் எங்கள் பாடசாலை சொல்லுவா, பாடசாலை சொல்லுவா, சீவாசி உன் காலத்தில் உனக்கு வர என்ன போதும், இல்லை அப்படி சொன்னால் வருஷத்துக்கு 100 ரூபா வரும், 200 ரூபா வரும் அப்படின்னு சரியா சொல்லுவா. ஏன்னாக்கா அது ஜீவனம் இல்லை, ஜீவனார்த்தம் கலாட்சேபம் இல்லை. இப்போ நீங்கள் எல்லாம் சேர்க்கிறீங்களே என்னங்கிற ஜீவனத்துக்கு உதரமாக சேர்க்கிறீங்களோ அதுக்கோசரம் நீங்கள் சேர்க்கல, நீங்கள் எதுக்கு சேர்க்கிறீங்களோ அப்படின்னாக்கா இதுக்கோசரம் ஆத்மஞானம் வரணும், அந்த ஆசை இதெல்லாம் சேர்க்கணும், அதுதான் இங்கே சேஷம், அதுதான் அந்த மாதிரி ஆசையாக சேர்க்கணும். வெறும் பணத்துக்கோசரம் இல்லை, பொழப்புக்கோசரம் கிடையாது. காலக்ஷேபம் நம்ம சுரூபம், ஏன்னா ராமானுஜர் திவ்யாக்கியம், அந்த திவ்யாக்கியில முதல் திவ்யாக்கியம் இதுதான், ராமானுஜர் திவ்யாக்கியா முதல் இதுதான். அது என்ன திவ்யாக்கியம் அப்படின்னாக்கா பெருமானை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சிவபாஷ்யத்தை முதல்ல தான் நம்ம வாசிக்கணும், அத்தியனம் பண்ணணும், அத்தியாபனம் பண்ணணும், அத்தியனம் பண்ணணும், அத்தியாபனம் பண்ணணும், நம்மளை வாசிக்கணும், இன்னொருத்தருக்கு வாசிக்க வைக்கணும், அது அதுதான் முதல். அதன் பிறகு அவனு செயல் இந்த கிரமத்தில் ராமானுஜாரத்துக்கு வியாக்கியம் ஏகதேசிகளும் வச்சுட்டு இருக்கா, என்னாச்சார சம்பிரதாயத்திலையும் அதை வச்சுட்டு இருக்கா. அதனால சிவபாஷ்யம் தான் முதல்வு, ஆகவே நம்ம ஆசை சுரூபணம் இல்லை, அதனால ஆசைப்பட்டு கண்டுக்கு சேர்க்கிறோம். ஞானம் தான் அதனால சொல்றது, அதனால நீ எந்த விஷயமா பார்த்தாலும் சரி இந்த ஞானம் இருக்க போறோம், இது விசேஷம். இந்த ஞானமானது ஆசைப்பட்டு இந்த ஞானத்தை அடையணும், உபாசனத்தையும் ஆசையோட உபாசனம் பண்ணணும். அதை சொல்றதுக்கு தான் விருதம், விருதம் வந்தது. ஆகவே கர்மா, இந்த கர்மாவினால என்ன வரும், உபாசனம் சித்திக்கும். அப்ப கர்மா விட்டுட்டாங்கன்னாக்கா அவன் எப்படி அவன் வந்து இதுவா பண்ணணும், என்னவா பண்ணணும், வந்து ஆதிசந்திக பலம், பலத்தை எதிர்பார்க்கவனே அவன் வந்து கர்மாவை அனுப்பிக்கணும். அப்படி அனுப்பிச்சாண்டாக்கா அவனுக்கு இந்த இது ஞானம் வரும், மோட்சம் வரும், உபாதான் சந்திக்கும். அதுதான் இங்க சொல்றது. அதனால சன்னியாசிகளுக்கு, சன்னியாசிகளுக்கு அக்னி இல்லை, அதனால கர்மா இல்லை, கர்மா இல்லாததுனால உபாதனம் வந்து அவள் பண்ணா போகும். அந்த மாதிரியாக கிரகத்திற்கும் கர்மா வேண்டாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, அப்படின்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னா கிரகஸ்தருக்கு அவன் அவசரம் தான், அதுதான் இந்த அதிகரண சாரா இப்போதத்துல தேசிகம் கிடைக்கிறாங்க. இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இப்ப பாருங்க, ஸ்லோகத்திருக்கிறாங்க வந்த நம்ம பிரேத்தானவர்த்தின் பிரசித்திகிதம் இதம் கர்மயோஜ்யம் ததக்கியம் நேச்சார்த்தம் தீனிதேச பிரஜனமுதிதம் தாவதா வாரிதம் சியாத் ஞானார்த்தம் கர்ம வித்யம் தரமபி விவிதம் நாபலாபக்ஷமம் தே நித்யானம் நியாயதோதஹ த்வம் வததி விதேயேத்ததாம் சந்த்ரயோக. அப்படின்னு ஆட்சேபிக்கிறார், மனோன்னு ஆட்சேபிக்கிறார். என்ன ஆட்சேபிக்கிறார், நம்ம சித்தாந்திகள் சொன்னோம், நம்ம சித்தாந்திகள் சொன்னதுல இவா ஆட்சேபிக்கிறார். என்னன்னா இருக்கு பொதுவா சாதாரணமான விஷயம் வேற, இது விசேஷமானது, இது வேற அப்படின்ட்டு அவ சொன்னான். ஒரு பட்சிகள் அவ சொன்ன சாமானிய இச்சை விசேஷ இச்சை அதெல்லாம் வச்சுட்டு
அவன் சொன்னான். அதை இப்ப சொல்ற. அதாவது என்ன அர்த்தம், சர்வாங்கமான ஞானம் ஒண்ணு முதல்ல இருந்தது, இப்போ விசேகமான ஞானம் இருக்கு. விசேகமான ஞானம், அந்த விசேகமான ஞானத்துல நாங்க சொல்றது சித்திக்கிறது என்னன்னா, இச்சா அனுப்பி வருது, இச்சா அனுப்பி வருது, இச்சா இருக்கு. முதல்ல சாமானியம், சாமானிய ஞானம், அதுக்கப்புறம் வேத ஞானம், இப்படி இச்சையினுடைய அனுபவத்தை வந்துட்டே இருக்கணும். அதுக்குதான் இந்த கர்மாவானது இங்க விதிக்கப்பட்டிருக்கு. கர்மா அதுக்குதான் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால இது வந்து நீங்க இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா வேத ஞானம் வேற, சாமானிய ஞானம் வேற இல்லையோ. அத இங்க வந்து சொல்றாரு, இச்சானவத்தின் பிரதி கர்ம விகிதம் வந்து இந்த இச்சை இருக்கிற அந்த இச்சை அனுவர்த்திச்சுட்டே இருக்கணுமா, அனுவர்த்திச்சுட்டே இருக்கணும். அதுக்கோசரம் தான் இந்த கர்மாவானது விதிக்கப்பட்டிருக்கு. கர்மாவானது அதுக்கோசரம் தான் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால விவித கம்பின்றது தான் சரி, அதாவது பூர்வசாஸ்திரி சொல்றது அதுதான் சரியா இருக்கு அப்படின்னு ஆட்சேபிக்கிறான். இச்சானவர்க்கு பிரதி விதிதம்பிகம், அதனால இந்த கர்மமானது அதுக்கோசம் இருக்கு அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய ஆட்சேபம். இது ஆட்சேப கிரந்தம், இது கர்மகாக்கியம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு தேவியம் கேட்க ததக்கியம், அதனால என்ன வந்துருத்தம் இருக்கு, அதனால என்ன வந்துருத்தம், இச்சார்த்தம் தேவிதேக பிரதிகம் அதிதம். ஆமா, அப்ப அதனால என்ன சொல்லிட்டு ஞானத்துக்கோசரம்தான் இந்த கர்மம் வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஞானத்துக்கோசரம்தான் கர்மம் வந்ததுன்னு சொன்னா என்ன ஆகும், இச்சை கோசரம் கர்மம் இல்லை, இச்சைக்கோசம் கர்மா இல்லை, ஞானத்துக்கோசம் கர்மா. இந்த ஞானம் வேணும், இந்த ஞானம் வேணும், வேற ஞானம் வேணும் அப்படின்னு ஒரு இச்சை வந்தது. அப்ப கர்மா வந்துச்சான், உடனே ஞானம் வந்தது. அப்ப ஞானார்த்தம் கர்மா, நான் இச்சார்த்தம் கர்மா. ஞானத்துக்கோசரம்னா கர்மா இருக்கு, இச்சைக்கோசரம் கர்மா இல்லை அப்படின்னு அர்த்தமாயிடும். நான் இச்சார்த்தம் தீர்வு பிரதிநமதிதம், விசேஷமான ஞானம் வருது, அவ்வளவு ஞானத்து ஞானம் இச்சைக்கோசரம் இல்லை, வேற என்னத்துக்கோசரம் அப்படின்னாக்கா ஞானத்துக்கோசரம் தான் பிரதிகம் ஆயிடும். அப்ப நான் சொன்ன தனியா சொல்லிருக்க, அவன் ஞானம் நான் என்ன சொல்றேன், அவன் ஞானமானது உபாதன ரூபம் அப்படின்னு நான் சொன்னேன். நீ உபாதன ரூபமா நீ விட்டுக்கல, நீ வந்து ஒரே ஞானமே உபாசனமாவும் இருக்கும், வேற ஞானமாவும் இருக்கும், சாமானிய ஞானம் ஞானத்தினுடைய நிலைகள்தான் இவைகள், ஞானத்தினுடைய நிலைகள் தான் இவைகள்னு நிறைய வாட்டி சொல்லியாச்சு. அதனால இச்சார்த்தம் தீவிரம் சொன்னேன், அதாவது இச்சை வருது அதுக்கோசரம் விசேடமான ஞானம் வருது அப்படின்னு நீ சொன்னத்தாரு, நாங்க சொன்ன தோட்டத்துக்கு பதிலே வரல. இச்சார்த்தம், இச்சார்த்தம், அதனால இச்சை தோசை. ஆனால் நாங்க கேள்வி கேட்டு என்ன கேள்வி என்ன, நாங்க கேட்ட கேள்வி அதுக்கு சமாதானமே வரலையே. தாமத்தா என்ன வாய் சமஸ்தியா, அதுக்கு நிவாரணம் வேணும், உன்னால பண்ண முடியல. நீ இச்சார்த்தம் சொன்னவன், நீ ஞானார்த்தம் கொண்டு வந்துட்ட, ஞானார்த்தம் கொண்டு வந்துட்ட, அதுவே உன் பக்கம் அடுத்துட்டோம். அவன் பிறகு சரி உன் பக்கமே நான் வரேன்,
ஞானம் ஞானத்துல இச்சை வரணும். அந்த இச்சைக்கோசரம் தான் இந்த கர்மம் அப்படின்னு நீ சொன்னியானக்க, அது மாதிரி ஞானத்துக்கோசரம் தான் கர்மாக்கள்லாம் இருக்கு. ஞானார்த்தம் கர்ம வித்தியம் தரமாட்டி, ஞானத்துக்கோசரம் கூட நிறைய கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கு, அந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு. ஏற்கனவே சொன்ன பாருங்க, கஷாய கர்மவிப்பத்து ததோஜானம் பிரவர்த்தது சுமார் கிரியாவானிக பிரம்மவிதம் வரிஷ்டாக, இந்த மாதிரி எத்தனையோ வாக்கியங்கள். நீ சொல்ற வாக்கியம் மாதிரி நாங்க சொல்ற வாக்கியத்தையும் பிரபந்தம் எடுத்துக்கணும், ரெண்டுமே பிரபந்தம் எங்களுக்கு. ஆனால் ரெண்டு பிரமாணத்திலையும் அசுவதிகம் எழுதி பதாதிகம் எழுதி அசுராதிகம் எழுதி அந்த மாதிரி அசைச்சு வச்சுக்கலாம். அப்படி வச்சிருந்தாலும் ஒன்றும் சரியா போயிடும். எவ்விதம் நான் அபலாபக்ஷம் தே உனக்கு நான் அபலாபக்ஷமாக பல விவிதம் பல விதமான வாக்கியங்கள் அதைகளெல்லாம் அபலாபக்ஷம் இருக்கு. அதெல்லாம் தள்ள முடியாது, உன்னால தள்ள முடியாது. ஏன்னா நீ சொல்ற உடனடத்திலிருந்து நீ சொல்ற ஸ்மிருதியிலிருந்து தான் நானும் அதை காமிக்கிறேன். ரெண்டு பேரும் ஒரே ஸ்மிருதி அதை கொண்டு நம்ம காமிச்சுட்டு இருக்கோம். நீ சொல்றது பிரமாணம்னு நான் சொல்றதும் பிரமாணம், நான் சொல்றது பிரமாணம்னு நீ சொல்றதும் பிரமாணம். ஆனால் என் பக்கம் பலமான ஹேத்து ஏற்கனவே நான் இடத்துல காமிச்சிட்டோம். இன்னொன்னு ஒன்னு உத்தரவு சாமி சேர்க்க போறேன், அதே எடுத்து காமிக்கிறேன். அதனால நான் அபலாபக்ஷம் இருக்கு. அப்போ நீதினம் தீர்வு என்ன அர்த்தம் வந்தது, என்ன அர்த்தம் அது அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு சொல்றேன் நித்யாவின் நாயகன் நிதித்யாசித்தவியாங்கிறதுல அங்க என்ன இருக்கு, சந்திருப்தி இருக்கு. இந்த சந்திருப்தி இருக்குது, அது என்ன பண்ணும் அப்படின்னா நிதித்யாசித்தவியாங்கிறது நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன், ஆசையோட தியானம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் சொல்ல முடியும். அப்படிதான் அர்த்தம் சொல்ல முடியாது, தியானம் பண்றதுக்கு ஆசைப்படுறது சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரவண மனம் பண்ணி தியானம் பண்ணுறோம்னா தியானத்தை எழுதிக்கும் எழுதிக்கும். அத மாதிரி இந்த இடத்துல நித்யாசிரியான்ற மாதிரி எழுதி, அதாவது ஆசையோட வேதனம் ஞானத்தை அடையணும், அதாவது ஆசையோட உபாசனத்தை அடையணும், உபாசனத்தை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்குதான் நித்யான நியாயதக அத்த நித்யான நியாயதக அனுவதத்தி எது அனுவதத்தி அனுவாதம் பண்றது என்னது, இதேய இஷ்டதாம். அதாவது என்னதுன்னா இச்சை வந்து என்னைக்கு விதிக்கப்படக்கூடாது, நீ ஆசைப்பட்டே ஆகணும். ஏ கல்யாணம் பண்ணிக்கிறோம், கல்யாணம் பண்ணிட்டா நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேனோ அவங்க ஆசைப்பட்டே இருக்கணும் அப்படின்னு அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியுமா, ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நிர்பந்திக்க முடியாது. ஆசைப்பட்டு இருக்கணும், நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லப்பட வேற என்ன, இச்சை சுதா இருந்தாலும் இச்சை ஆசை சுதா இருந்தா அதனால இதே இல்லை. ஞானம் ஞான உபாசனமானது விதிக்கப்படுவது அல்ல, இச்சையினால வரக்கூடியது. நம்ம ஆசைப்பட்டு அதை பண்ணணும், ஆசைப்பட்டு பண்ணணும், அதுக்குதான் இது இருக்கு. இதேய இஷ்டதான் சந்திரயோக அனுபவம், சந்திரயோகமானது அதுக்கு தான் சொல்றது. உத்தம சாமி பேசுகிற இவரு யஜ்ஞானு தப்புசா அனாசனேன்னு இருக்கு, அந்த இடத்துல சந்திருப்தியும் இருக்கு. அந்த சந்திருப்தி இருக்கிற சந்திருப்தியா விவித கிரந்தி விதந்தின்னு இல்லை, விவித கிரந்தின்னு இருக்கு. சந்திருப்தினாலதான் விவித கிரந்தி அப்படின்னு இருக்கு. அந்த விவித கிரந்தின்ற பதத்துக்கு அர்த்தம் பொதுவா தாத்திரம் தான் இருக்கணும், பாத்திரத்தான என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்.
உபாதனம் பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணிக்கணும். அதுதான் அண்மையம், அதுதான் உற்பத்தி. அது ஏன் இல்ல சந்தத்துக்கு இச்சைதான் இருப்பாங்க, இச்சை ஏற்படுத்திக்கலாமே அப்படின்னு சொன்னாக்கா அப்ப ஒரு பெரிய தோஷம் வருதான். என்ன தோஷம் வருதுன்னாக்கா இச்சையை குறிச்சு எது காரணம் தெரியுமா? மனசுக்கு, மனசுதான், மனசுல தான் இச்சைன்னு சொன்னாரு. ஆசைங்கிறது மனதுல தான் வந்தாரு. அந்த மாதிரி இஷ்ட சாதனை ஞானம் வேணும். இஷ்ட சாதனை ஞானம் வேணும். இஷ்ட சாதனை ஞானம்னா என்ன அர்த்தம்? எனக்கு சொர்க்கம் முக்கியம், எனக்கு மோட்சம் முக்கியம், எனக்கு மோட்சம் முக்கியம். அந்த மோட்சத்துக்கு சாதனம் இது உபாசனம். அந்த உபாசன ஞானமும் அதுக்கு காரணம், அதுவும் காரணமா இருக்கு. அப்ப என்ன ஒண்ணாக்கா நீ சொல்ற மாதிரி வச்சிருந்தாக்கா, நான் வந்து இப்போ அஸ்வேகம் திகமெழுதி அவத்தனை பார்த்து சொல்றேன். அஸ்வேகம் திகமெழுதின்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அஸ்வத்துல ஏறி யாத்திரை போகணும், குதிரையில யாத்திரை போகணும் அப்படின்னு ஒருத்த சொல்றான். அஸ்வேன மிக மெழுது மிக இந்தியாவும் சந்தத்து இருக்கு. அஸ்வேன கத்ததுன்னு அர்த்தம், அஸ்வேன கத்ததுன்னு அர்த்தம். ஆனா அவன் என்ன பண்றான்னா அஸ்வேன திகமெழுதுன்னு சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா அஸ்வேன கச்சதின்னு அர்த்தம் சொல்லணும். இல்லாத போனா என்ன தெரியுமோ, இப்ப இந்த குதிரை ஏற்றம் பண்ணணும்னு ஆசை வருது. அந்த ஆசையை தான் சொல்றது சந்திரியம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? மனசு தான் மூல காரணம். இச்சை உண்டாயிறதுக்கு மனசு ஒரு காரணம், அது மாதிரி இஷ்டதாரதா ஞானம் ஒரு காரணம். நான் குதிரை ஏற்றம் பண்ணணும், அதுக்கு உபாயம் எது? அது குதிரையில போறது இருக்குது. அந்த குதிரை தான் நான் யாத்திரை போகணும். நான் யாத்திரை போகணும்னாக்க குதிரை தான் எனக்கு சாதனமாக இருக்கும் அப்படிங்கிற ஞானமும் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டாக்க அப்ப என்ன தெரியுமா? மனசாதிக விஷத்தி இஷ்ட சாதனை ஞானியம் அதிக விஷத்தி. மனதினால் தான் மிச்சம் உண்டாருது, அதனால இஷ்ட சாதனம் எனக்கு சரி. அதாவது குதிரையில போறது எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு ட்ரெயின்ல போறது ரொம்ப பிடிக்கும், பஸ்ல போறது பரவாயில்லன்னு நினைச்சேன், கார்ல போறது பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு அது ஒத்து வரல. இவன் பாருங்க, நான் எந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு ட்ரெயின் சுலபமா இருந்ததுனாக்க ட்ரெயின்லயே நான் போயிடுவேன். ட்ரெயின் தான் எனக்கு பிரதானம் அப்படின்னு சுகம், அதுல எனக்கு சௌகரியம். அப்ப நான் என்ன ஆகும்னாக்க நான் ஊருக்கு போகணும், அதுக்கு ரயில் தான் எனக்கு சௌகரியம், அதான் எனக்கு சாதனம் அப்படின்னு அடுத்து நினைச்சுக்கோங்க. அந்த இஷ்ட சாதனைக்கு ஞானம் இருக்கு பாருங்க, அந்த ஞானம் எனக்கு வருது. அது கூட அப்பதான் எனக்கு மனதில் ஆகும் உண்டாகும், இந்த ரயில் இருக்கு, இந்த ரயில்ல சும்மா போடலாம் அப்படின்னு எனக்கு தோணும். அப்ப என்ன ஆகும்? மனசுனால நான் போக ஆசைப்படுவேன். அதனால இஷ்டசாதன ஞானம் இருக்கே, அந்த ஞானத்தினால நான் போக ஆசைப்படுவேன் அப்படின்னு கூட லோகத்துல பிரயோகம் பண்ண முடியாது. ஆனா அந்த மாதிரி பிரயோகம் கிடையாது, மனதினால நினைச்சாலே எல்லாரும் போக முடியாது. ஆனா அந்த பிரயோகம் கிடையாது, அது விரோதம் உண்டாயிடும். அந்த விரோதம் வரக்கூடாது நமக்கு, அந்த விரோதமே வரக்கூடாது. இதெல்லாம் தத்துவ டீக்கை சதுதூஷணி அவர் உத்தம சுவாமி சாதிச்ச பரமார்த்த பூஷணம் இந்த மாதிரி கிரந்தங்கள்ல ரொம்ப விவரிச்சு சொல்லிருக்கார். இங்க சங்கரமாதம் சாதிச்சிருக்கார் சுவாமி, குமார வலதேசியம் அது மாதிரி, ஐஷிங்க பதயோஜனை அவர் உத்தம சுவாமியினுடைய வியாக்கியானம் இதெல்லாம் சங்கரித்து சொல்லிருக்கார்.
அடியால முடிஞ்ச பர்ஜந்தும் சங்கரித்து உன்னை இறங்கி சொன்னதா என்ன செஞ்சிருக்கேன். அதனால உங்களுக்குலாம் எவ்வளவு புரிஞ்சதுன்னு தெரியாது. கூடமான விஷயம் ரெண்டு வாட்டி கேட்டு பார்த்தா நல்லா தெரியும். இப்போ ஸ்லோகம் பாருங்க. நன்மத்திரேத்தானவர்க்கும் பதி விகிதமிதம் கர்மயோக்கியம் ததஷ்டிம் நேச்சார்த்தம் தீவிசேஷ பிரஜனமுதிதம் தாவதா வாரிதம் சியாத் ஞானார்த்தம் கர்ம வித்யந்தரமபி விவிதம் நாபலாபக்ஷமந்தே நித்யானந்யாயதோதா தோ அனவததி விதேயட்டதாம் சந்தயோகா. இந்த அதிகரணத்துல ஒரே ஒரு சூத்திரம் சர்வாபேக்ஷாத்தே யஜ்ஞாதி சுதே அஸ்வத் சர்வ அபேக்ஷா. இந்த இது இருக்கு இந்த பிரம்ம வித்தியை சர்வாபேக்ஷா அவாவாருடைய ஆசிரம தர்மங்கள் இருக்கு பாருங்கோ, அது அத்தனையும் அபேட்சிக்கிறது. ஏன் யஜ்ஞாதிதான் ஆசிக்கிறேன் அவாவா ஆசிரம தர்மங்க கிரகத்தனுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவளை பார்த்து எனக்கு கிடையாது அப்படின்னாக்க அது எப்படி அது சன்னியாசிகளும் கிடையாது. ஏன்னா அவள் அக்னி இல்லை, ஆனா எனக்கு அக்னி உண்டாச்சு அதனால எனக்கு இதை உண்டு. அதனால சர்வாபேக்ஷா இந்த பிரம்மவித்தியானது அவாவாருடைய வர்ணாசிரம தர்மங்கள் இருந்து பார்ப்போம், அதை அபேட்சித்துதான் சித்திக்கும். என்ன யஜ்ஞாதிச்சு அனாசிக்கிறீங்க அப்படின்ட்டு அதுக்கு அஸ்வபத்து உதர் உதரையில போகணும்னு ஆசைப்பட்டாக்க அது என்னென்ன பண்ணணும், கரிவாளம் கட்டணும், அவசரம் போட்டுக்கணும், இது சாண பிடிக்கணும், சாணியை கட்டிக்கணும், கண்ணுக்கு இதை போடணும், எத்தனை இருக்கு அதுக்கு அத்தனை தீனி வேலை வச்சுக்கணும், அங்கங்க நம்ம சாதத்தை வச்சுக்கணும், எத்தனையோ இருக்கு இத்தனையும் சபரிகரமாக தான் போக முடியும். அந்த மாதிரி பிரம்மத்தை அனுப்பிக்கிறோம்னாக்க இந்த மாதிரி சாதனங்கள்லாம் தேவை அப்படிங்கிறத இந்த சூத்திரம் சொல்றது. சர்வாபேக்ஷா யஜ்ஞாதிசுதே அஸ்வது அப்படின்னு அதனால இப்படியாக இந்த அதிகரணம் முடிஞ்சது. ரொம்ப நாளைகள் எடுத்து க்ஷணத்தில் வேணும். இது அபூர்வமான விஷயங்கள் அரியனால முடிஞ்சதெல்லாம் ஞாபகத்திருக்கேன். ஏதாவது புரியலன்னு காணுங்கோ. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாதனே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த தரவே நமஹா.